ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வந்து எல்லாமே என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த டாப் ஃபைவ் ஹாலிவுட் ஆக்ஷன் மூவிஸ் தான் இந்த எல்லாம் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் இந்த அஞ்சு மூவிஸுமே தமிழ் டப்பில் இருக்குது. ஸோ இந்த அஞ்சு மூவிஸுமே நீங்கள் தமிழ் டப்பிலே பார்த்துக்கிறல. அண்ட் இந்த அஞ்சு மூவிஸுமே செம பெஸ்ட் ஆக்ஷன் மூவி. ஸோ அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ப்ளீஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் சூப்பராக தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட உள்ள பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிடுங்க. சரி, இப்போ நம்ம லிஸ்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் ஃபிஃப்த்து பொசிஷனில் எது இருக்கு அப்படின்னா, ஜிஐ ஜோ தி ரைஸ் ஆஃப் கோப்ரா. இந்த மூவி 2009 ரிலீஸ் ஆன ஒரு ஆக்ஷன் அட்வென்ச்சரான மூவி. இந்த மூவிக்கு ஐஎம் ரேட்டிங் 5.8 ரேட்டிங் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த மூவி கூட தமிழ் டப்பில் இருக்குங்க. அண்ட் நம் இந்த மூவிக்கெலாம் ரொம்பவே அண்ட்ரேட் பண்ணிட்டாங்க. அண்ட் மூவிலாம் சூப்பராக இருந்துச்சுன்னு உள்ள ஆக்ஷன் பேக்டாக இருந்துச்சு. அண்ட் வித் த ஸ்டோரி லைன் செம்மையான ஒரு ஸ்டோரி லைன் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஒரு படம் ஆரம்பிச்சுட்டு எண்டு இருக்கும் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காகவும் கொண்டு போயிருந்தாங்க. ஸோ அதனால தான் அப்போவே இந்த மூவி பாக்ஸ் கலெக்ஷன்லாம் செம்ம ஹிட்டாக இருந்துச்சு. அண்ட் 5.8 தான் ஐஎம் கொடுத்தாங்க, ரொம்ப அண்ட்ரேட் பண்ணிட்டாங்க. அண்ட் இந்த மாதிரி மூவிக்கெலாம் கண்டிப்பாக ஐஎம் ரேட்டிங் கொஞ்சம் அதிகமாகவே கொடுத்துருக்கணும். இது வரைக்கும் இந்த மூவி பார்க்க போய் பார்த்துருங்க. உள்ள ஆக்ஷன், அதுக்கப்புறம் நல்ல ஒரு அட்வென்ச்சர், அதுக்கப்புறம் நல்ல ஒரு ஸ்டோரியோட சூப்பராக கிரியேட் பண்ணியிருந்தாங்க. விஷுவல் எஃபர்ட்ஸுமே செம்மையாக இருந்துச்சு. ஸோ அதனால் இந்த மூவியை நீங்கள் கண்டிப்பாக தாராளமாக பார்க்கலாம். அண்ட் ஒரு நல்ல ஒரு மூவிங்க. அண்ட் இந்த மூவி மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க. அண்ட் இந்த மூவி கூட தமிழ் டப்பில் தான் இருக்குது. அண்ட் நம்பர் 4th பொசிஷனில் எது இருக்கு அப்படின்னா, டென் ஆஃப் தீஃப்ஸ். இந்த மூவி 2018 ரிலீஸ் ஆன ஒரு ஆக்ஷன் கிரைமான மூவி. இந்த மூவிக்கு ஐஎம் ரேட்டிங் 7 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த மூவி கூட தமிழ் டப்பில் இருக்குங்க. அண்ட் இப்போ ரீசெண்டாக தான் இந்த மூவியை தமிழ் டப் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த மூவி இருக்கிறது கூட எனக்கே தெரியாது, ரீசெண்டாக தமிழ் டப் பண்ணியிருக்காங்களே. ஸோ இந்த மூவின்னு பார்த்தேன், படமும் நல்லா தான் இருந்துச்சு. ஸ்டார்டிங் ஒரு 25 மினிட்ஸ் மட்டும் தான் ஸ்லோனஸாக இருக்கும், மற்றபடி சூப்பராக கிரியேட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்த மூவி ஒரு ஸ்டோரி பண்ணால், அதாவது ஒரு மணி ஸ்டோரியில் தான் இந்த படத்தில் கொண்டு வந்திருந்தாங்க. அண்ட் அதுக்கும் இதுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்கும். அண்ட் இந்த படத்தில் ஸ்டோரி ஒரு சிம்பிளாக கிரியேட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஸ்டோரியில் என்ன, அதே கொஞ்சம் ஸ்க்ரீன் பிளே பார்த்தீங்கன்னா செம்மையாக கிரியேட் பண்ணியிருந்தாங்க. ஸ்டோரி அப்படியே சேஞ்சாக மூவியும் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காகவும் போயிட்டுருக்கோம். அண்ட் இந்த மூவி எப்படின்னா 7 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அண்ட் கொஞ்சம் கொடுத்துருக்கலாம், நான் நினச்சேன் ஒரு 7.7 ரேட்டிங் இந்த மூவிக்கு கொடுத்துருக்கலாம். ஏன்னா ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மூவி தான். இந்த வரைக்கும் இந்த மூவி பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த மூவியை நீங்கள் தாராளமாக நம்பி பார்க்கலாம். அண்ட் நிச்சயமாக இந்த மூவி உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அண்ட் கிளைமேக்ஸ்லாம் செம்மையாக பண்ணியிருந்தாங்க, உள்ள ஆக்ஷன் சீன்ஸுமே நல்லா பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஸ்டோரி லைன் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அண்ட் இது வரைக்கும் இந்த மூவியை பார்க்க போய் பார்த்துருங்க. அண்ட் இந்த மூவி கூட தமிழ் டப்பில் தான் இருக்குது. நம்பர் 3rd பொசிஷனில் எது அப்படின்னா, ரேம்போ. இந்த மூவி 2008 இல்லைனா ஒரு ஆக்ஷன் வரான மூவி. இந்த மூவிக்கு ஐஎம் ரேட்டிங் 7 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த மூவி கூட தமிழ் டப்பில் இருக்குங்க. அண்ட் இது ஒரு ஆக்ஷன், அதுக்கப்புறம் நல்லா வரான மூவி, கொஞ்சம் வெஸ்டர்ன் ஸ்டைலில் எழுத போத மூவி தான். அண்ட் ரேம்போ ஃபேன் இருந்தீங்கன்னா இந்த மூவியை கண்டிப்பாக பார்ப்பீங்க. அண்ட் இது கொஞ்சம் வார்சினும் நல்லாவே பண்ணியிருந்தாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஆக்ஷன் மட்டுமே தான் இந்த மூவியில் இருக்கும். அண்ட் ஸ்டோரி லைன் நல்ல ஒரு ஸ்டோரி லைனை கிரியேட் பண்ணியிருக்காங்க. நம்ம ஹீரோ அப்படியே ஒரு அளவு கொண்டுகிட்டே இருக்கும்போது செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு வந்தாங்க. அண்ட் இதை மாதிரி மூவியில் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருக்கணும், ஏன்னா ஃபுல் ஆக்ஷன் பேக் தான் உள்ளே இருக்குமே. அண்ட் முக்கியமாக இந்த மூவி பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் லவர்ஸ்க்காக தான் அந்த மூவியே இருந்துச்சு. அண்ட் மூவி நல்லா ஹிட்டாக இருந்துச்சு. அண்ட் இந்த மூவி பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் பேக் ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இது வரைக்கும் இந்த மூவியை பார்க்கணும்னா கண்டிப்பாக ஒரு ஆக்ஷன் ஃபேனாக இருந்தால் இந்த மூவியை என்ஜாய் பண்ணி பார்ப்பீங்க. அண்ட் இதுதான் நம்ம 3rd பொசிஷன் இருக்குது, ரேம்போ. அண்ட் இந்த மூவி பார்க்கணும்னு வச்சிங்கன்னா போய் பார்த்துருங்க. அண்ட் இந்த மூவி கூட தமிழ் டப்பில் தான் இருக்குது. அண்ட் நம்பர் 2nd பொசிஷனில் இருக்கும் பார்த்தீங்கன்னா காங் ஸ்கல் ஐலண்ட். இந்த மூவி 2017 ரிலீஸ் ஆன ஒரு அட்வென்ச்சர் ஆக்ஷனான மூவி. இந்த மூவிக்கு ஐஎம் ரேட்டிங் 6.6 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த மூவி கூட தமிழ் டப்பில் இருக்குங்க. அண்ட் நம்ம எல்லாருமே காங்கோட ஃபேன் இருப்பாங்க. அண்ட் இந்த மூவி பார்த்தீங்கன்னா உள்ள விஷுவல் எஃபர்ட்ஸ் எல்லாமே செம்மையாக தெரிவி விட்ருக்காங்க. அண்ட் 2017 பெஸ்ட் விஷுவல் எஃபர்ட்ஸ் இந்த மூவி ஆஸ்கர் அவார்ட் வின் பண்ணிச்சுங்க. ஐ மீன் விஷுவல் எஃபர்ட்ஸ்க்கு மட்டும்தான், அண்ட் மூவி கிடையாது. அண்ட் இந்த மூவிக்கு ஐஎம் ரேட்டிங் 6.6 ரேட்டிங் தான் கொடுத்துருக்காங்க, ரொம்ப அண்ட்ரைட் பண்ணிட்டாங்க. 6.6 ரேட்டிங் நல்ல ரேட்டிங், ஆனால் இந்த மூவிக்கு கொஞ்சம் கம்மி தான். அண்ட் நானும் தான் இந்த மூவிக்கு கண்டிப்பாக 7.7 ரேட்டிங் தாராளமாக இந்த மூவி கொடுத்துருப்பேன். ஏன்னா உள்ள அந்தளவுக்கு ஒரு ஸ்டோரி என்னை கிரியேட் பண்ணி வேறு லெவலாக கொண்டு வந்திருந்தாங்க. இந்த மூவிக்குலாம் கேப்டன் மார்வல் கூட நடிச்சிருக்காங்க. அண்ட் சூப்பராக இருந்துச்சுங்க. அதாவது ஒரு ஆளுக்கு எண்டே இருக்கும் ஒரு செம்மையாக கொண்டு வந்தாங்க. முக்கியமாக விஷுவல் அவர்ட்ஸ் செம்மையாக பண்ணியிருந்தாங்க. அண்ட் முக்கியமாக இந்த கிளைமேக் ஃபைட்ஸ் எல்லாமே சூப்பராக கொண்டு வந்தாங்க. அண்ட் காங்கோட ஃபேனாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மூவியை என்ஜாய் பண்ணி பார்ப்பீங்க. அண்ட் மோர் ஓவர் ஒரு ஆக்ஷன் பேக்டாக தான் இந்த மூவி இருக்கும். அண்ட் ஸ்டோரி லைனும் நல்லா இருக்கும். அண்ட் தமிழ் டப்பிங் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அண்ட் இதெல்லாம் உங்கள் லைஃப்பில் ஒரு தடவை இந்த மூவியை பார்த்துருக்கணும். அண்ட் சூப்பராக கிரியேட் பண்ணியிருந்தாங்க. இப்போ நீங்கள் காங் வர்சஸ் கோஜிலா மூவி பார்க்குற மாதிரி இந்த மூவியை ஒரு தடவை பார்த்துருங்க. அண்ட் இந்த மூவி பார்த்ததுக்கப்புறம் கோஜிலா வர்சஸ் காங் மூவி ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த மூவி பார்க்கணும்னா கண்டிப்பாக பாருங்கள், ஒரு மஸ்ட் வாட்சான கேட்டகரி. அண்ட் இந்த மூவி கூட தமிழ் டப்பில் தான் இருக்குது, மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க. அண்ட் நம்ம 1st பொசிஷனில் எது அப்படின்னா, ஜான் விக் சாப்டர் 2. அண்ட் இந்த மூவி 2017 ரிலீஸ் ஆன ஒரு ஆக்ஷன் கிரைம் த்ரில்லரான மூவி. இந்த மூவிக்கு ஐஎம் ரேட்டிங் 7.5 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த மூவி கூட தமிழ் டப்பில் இருக்குங்க. நம்ம ஜான் விக் சாப்டர் ஃபுல்லாக செம்மையாக இருக்கும். அண்ட் இந்த மூவி பார்த்தீங்கன்னா ஒன்லி ஆக்ஷன் லவர்ஸுக்கு மட்டும்தான் இந்த மூவியை, ஏன்னா மோர் ஓவர் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஆக்ஷன் மட்டுமே தான் இருக்கும். அண்ட் ஜான் விக் சாப்டர் 1 எங்கே விட்டாரோ அதே மாதிரி தான்
ஜான் விக் சாப்டரோட அப்டே கண்டினியூ பண்ணியிருப்பார். ஃபுல் ஃபுல்லாக டப்பு டப்புன்னு கண்ணை எடுத்து ஓராளாக போட்டே இருப்பார். அதுதான் படத்தில் ஸ்டோரிலையும் இருக்காது. அண்ட் ஆர்கனே சொல்லிட்டு இது ஆக்ஷன் லவர்ஸ்க்கு மட்டும்தான். அண்ட் மோர் ஓவர் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இது ஒரு லோ பட்ஜெட் மூவி தான், நான் பார்க்க லோ பட்ஜெட் மாதிரி இருக்காது. ஏன்னா இந்த படத்தோட ஸ்டோரிலையும் அப்படி தான் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் மூவியை ஒரு ஆண்டு நீங்கள் எண்டி வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஜான் விக் ஃபேன் ஆயிடுவீங்க. அண்ட் ஜான் விக் சாப்டர் த்ரீ கூட ரிலீஸ் ஆயிருக்கு, அதுவும் செமையாக இருக்கும். அண்ட் இந்த மூவி தான் ஒரு ஆக்ஷன் அண்ட் க்ரைம் த்ரில்லரான மூவி. ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஆக்ஷன் மட்டும்தான் அந்த மூவியில் இருக்கும். அதுலேயும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்லாம் போட்டு செம்மையாக க்ரியேட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்த மூவிக்கு நான் ஐம்பது தரமாக நிச்சயமாக 8 கொடுப்பேன். அண்ட் அந்த மாதிரி ஒரு சூப்பரான க்ரியேட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்த மூவிக்கு பார்க்காம பார்த்தீங்கன்னா மஸ்ட் வாட்சான மூவி. அண்ட் ஜான் விக் சாப்டர் ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் பார்த்துருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அண்ட் இதை நம்ம ஃபஸ்ட் பொசிஷனில் இருக்குது ஜான் விக் சாப்டர் 2 மஸ்ட் வாட்சான கேட்டகரி, மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க. தமிழ் அவ்வளோ தான் இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதான் நான் சொன்னேன் டாப் ஃபைவ் ஹாலிவுட் ஆக்ஷன் மூவி. ஸோ இந்த 5 மூவிஸில் உங்கள் ஃபேவரட்டான மூவி எதுவும் கம்பர்ஸ்னு சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணணும். அண்ட் சூப்பர் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.